வணக்கம். ஐஃபோனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமரா அப்ளிகேஷனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோங்க. புதுசாக லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிற கேமரா அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஆப் ஸ்டோரில் போயிட்டு பிளாக் மேஜிக் அப்படின்னு ஸ்பேஸ் கொடுக்காமல் சர்ச் பண்ணினீங்க அப்படின்னா இந்த பிளாக் மேஜிக் கேமரா ஆப்பை நீங்கள் ஃபைண்ட் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்து வைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் கிளிக் பண்ணி டேரெக்டாக ஆப் ஸ்டோரில் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னாலும் செக் பண்ணிக்கலாம். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா பிளாக் மேஜிக் டிசைன் அப்படிங்கிற கம்பெனி நம்மளுக்கு டவின்சி ரிசால்வ் அப்படின்னு ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப்புமே நம்மளுக்கு ஐஃபோன் ஐபேடுக்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்கக்கூடியதை ஆல்ரெடி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ணியிருந்துருக்கேன். அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வைக்கிறேன். இன்கேஸ் கொஞ்சம் ப்ரொஃபஷனல் லெவல் ஆஃப் வீடியோ எடிட்டிங் வந்து உங்களோட ஐபேடில் மேக் கம்ப்யூட்டர்ல எல்லாம் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ரீயான வீடியோ எடிட்டிங் ஆப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். கீழே ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ப்ராடக்டோட இந்த கேமரா ஆப் எந்தெந்த ஃபார்மேட்டில் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸையுமே தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னம்னா இன்டர்ஃபேஸ் வந்து ரொம்ப மினிமலா சிம்பிளா நம்மளுக்கு இருக்குங்க. டிஃபால்ட்டா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கேமரா ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம ஐபோன்ல இருந்து எடுத்த உடனே ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும், ஒரு போட்டோ ஷூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துவோம். இது நம்மளுக்கு போட்டோ ஷூட்க்கு சூட்டபிளா இருக்காதுங்க. வீடியோ ரெக்கார்டிங் வந்து நீங்க பண்ண போறீங்க வித் மேனுவல் கண்ட்ரோல்ஸ் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா இந்த பிளாக் மேஜிக் கேமரா ஆப் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாய்ஸா இருக்கும். இதோட சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெய்டு ஆப்பான ஃபில்மிக் ப்ரோ அப்படிங்கிற ஆப்ல வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் இப்போ நீங்க பே பண்ணாமையே உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா அப்ளிகேஷன் ஃபார் வீடியோ ரெக்கார்டிங்க்கு இப்போ அவைலபிளா இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபில்மிக் ப்ரோவோட நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன். நீங்கள் இன்கேஸ் பை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு அது மோர் தென் 1500 ருபீஸுங்கிற மாதிரி வரும். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு அப்ளிகேஷன். மெயினாக மேனுவல் கண்ட்ரோல்ஸ் வேணும், நம்ம ஐஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவோட பொட்டன்ஷியலாக அன்லாக் பண்ணி ஃபுல்லாக ஃபீச்சர்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க, கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு பயன்படுத்துகிறவங்களுக்கும் அந்த மேனுவல் கண்ட்ரோல்ஸை அன்லாக் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக இப்போ நம்மளுக்கு பிளாக் மேஜிக் கேமரா ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறோங்க. ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளாக மினிமலா கொடுத்திருப்பாங்க. கீழே உங்களுக்கு இந்த ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்ரேட் மோட்ல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இதோட ரெக்கார்டிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒரு சில பக்ஸ் வந்து இன்னுமே இருக்குங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் லான்ச். அடுத்த வர நாட்களில் வரக்கூடிய அப்டேட்ஸ்ல கண்டிப்பாக இன்னும் நிறைய ஃபிக்ஸஸ் எதிர்பார்க்கலாம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நீங்க எந்த லென்ஸை பயன்படுத்த போறீங்க அப்படி செட் பண்ணணுங்கிறது இங்கே நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட்ல நீங்க ரெக்கார்ட் பண்ண போறீங்க, ஷட்டர் ஸ்பீட் வந்து எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும், அண்ட் அப்பச்சர் லெவலையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோ செட் ஆகிற மாதிரி ISO எவ்வளோ இருக்கணும், அதோட பிரைட்னஸ் லெவல், இதெல்லாம் நீங்கள் ISO நாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் இதெல்லாத்தையும் நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அண்ட் அதோட ஒயிட் பேலன்ஸ் செட்டிங்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கொடுக்குறாங்க. எவ்வளோ கெல்வினில் வந்து நீங்கள் வைக்கணுங்கிறதையும் கொடுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டின்ட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் இன்டர்ஃபேஸ்லேயே உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிளில் நீங்கள் போர்ட்ரேட்டில் வீடியோ வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணலாம். அதர்வைஸ் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த செட்டிங்ஸ் டேபுக்கு போனீங்க அப்படின்னா இதுல உங்களுக்கு எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் கொடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெர்டிகல் வீடியோவை நீங்க எனேபிள் பண்ணீங்கன்னா கேமரால போயிட்டு நீங்க வெர்டிகலா ஷூட் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த மோட் வந்து பாத்தீங்கன்னா அன்லாக் ஆகும். இல்லைன்னா நீங்க கேமராவை இந்த ஆங்கிள் ரொட்டேட் பண்ணி நார்மலா நம்ம லேண்ட்ஸ்கேப் மோட்ல நம்ம ஷூட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாம நீங்க வெர்டிகல் வீடியோஸ் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் வாட்ச்காக நீங்க எடுக்கணும் அப்படின்னா, மொபைல் வியூக்கு எடுக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட்ல நீங்க எடுத்துக்க முடியும். அண்ட் அதுலயும் பாத்தீங்கன்னா இங்க மேல உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் லே அவுட் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் லைக் அந்த ஃபில்மிக் ப்ரோ தேர்ட் பார்ட்டி பெய்ட் அப்ளிகேஷன் மாதிரியே நம்மளுக்கு அந்த கண்ட்ரோல்ஸ் வந்து உங்களுக்கு மேலையும் சைட்லையும் வியூ ஆகிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ லேண்ட்ஸ்கேப் மோட்ல நீங்க ஷூட் பண்ணணும்னாலும் பண்ணலாம், ஆர் வெர்டிகல் மோட்ல நீங்க ஷூட் பண்ணணும், போர்ட்ரேட் மோட்ல ஷூட் பண்ணணும் அப்படினாலும் பண்ணலாம். வித் எல்லா விதமான மேனுவல் கண்ட்ரோல்ஸையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பண்ண முடியும். அண்ட் இந்த செட்டிங்ஸ் தான் பாத்தீங்கன்னா முக்கியமா நீங்க கன்ஃபிகர் பண்ண வேண்டிய ஒரு இடங்க. இன்கேஸ் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய கோடக் வந்து டிஃபால்ட்டா நம்ம MP4ல ஷூட் பண்ண போறோம் அப்படின்னா நீங்க H.264 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை நீங்க யூஸ் பண்ணலாம். இன்னும் பெட்டர் கம்ப்ரஷனோட குவாலிட்டி என்ஹான்ஸ்மென்ட்டோட நீங்க பண்ணணும் அப்படின்னா ஆப்பிள் அவங்க டிஃபால்ட்டா அந்த ஹை கம்ப்ரஷன் ஹை குவாலிட்டியில செட் பண்ணி இருக்கக்கூடிய நம்ம ஃபார்மேட்ஸ்ல இருக்கும் இல்லைங்களா, அந்த HEVC H.265 ஃபார்மேட்ல நீங்க ஷூட் பண்ணலாம். ஐபோன் கம்பேட்டபிளான ப்ரோ வேரியன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, ஒரு லேட்டஸ்ட் 14, 15 மாடல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா இந்த ப்ரோரெஸ் மாடல்ஸுமே உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகி இருக்கும். ஸோ 422 ஆர் 422 HQ அப்படிங்கிற விஷயங்களையும் நீங்க வெரிஃபை பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு எந்த ஃபார்மேட்ல வேணுமோ அதுல நீங்க வந்து இந்த கோடக்கை வந்து செட் பண்ணிக்கலாம். அதுல தான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ரெசல்யூஷன் அதே மாதிரி 4K लेया, HD लेया, ले 720 लेया அப்படிங்கறத நீங்க மொபைல் வியூக்கு ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணி எடுக்கணும்னா அது அந்த மாதிரி குவாலிட்டி அட்ஜஸ்ட்மென்ட் வந்து நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் கலர் ஸ்பேஸ் அதே மாதிரி HDR ல ஷூட் பண்ணனுமா இல்ல P3D65 ஆ ஆர் REC709 அப்படினு சொல்லக்கூடிய ஃபார்மட்ல ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன்ல நீங்க ஷூட் பண்ணனும் அப்படினால அந்த கலர் ஸ்பேஸை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டைம் கோட் டிஸ்ப்ளே அப்படினு கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் சப்போஸ் உங்களுக்கு மேனுவல் கண்ட்ரோல்ஸ்ல கேமராஸ்ல எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படினா தேவைப்பட்டுச்சு அப்படினா பண்ணலாம். டைம் லாப்ஸ் ரெக்கார்டிங் வேணும்னாலும் இதல நீங்க பண்ணிக்கலாம். இன் கேஸ் ஏதாவது ஃப்ரேம் டிராப் ஆகுது வீடியோ ரெக்கார்டிங் அப்போ அப்படினா ஸ்டாப் பண்ணனுமா இல்ல உங்களுக்கு அலர்ட் பண்ணனுமா அப்படிங்கற விஷயத்தையும் வந்து இதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்கறாங்க. கேமரா செட்டிங்ஸ் அப்படினு வரும்போது இந்த அனமார்பிக் டி ஸ்குவீஸ் வந்து எனேபிள் பண்ணனுமான்னு சொல்லி கேக்குறாங்க. அதாவது நார்மல் வைட் ஆங்கிள் லென்ஸ் யூஸ் பண்ணாமயே நம்ம அந்த வைட் ஆங்கிள் வியூல எடுக்கிற மாதிரி ஒரு ஃபார்மேட்டை வந்து நம்ம ட்ரை பண்ணனுமா அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்குண்டான செட்டிங்ஸையும் வந்து கொடுத்திருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி மேனுவல் கண்ட்ரோல்ஸ் கேமரால பயன்படுத்துறீங்க அப்படின்னா அதை பத்தி பர்டிகுலரா சர்ச் பண்ணி யூடியூப் வீடியோல பார்த்துட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த கண்ட்ரோல் உங்களுக்கு தேவையோ நீங்க வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். அண்ட் வெர்டிகல் வீடியோ அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் எனேபிள் பண்ணிட்டோம். கரண்ட் ஓரியன்டேஷன்லயே எப்பொழுது நீங்க ஓபன் பண்ணனா செட் பண்ணணுமாங்கிறதையும் நீங்க இதில் கொடுத்துக்கலாம். லென்ஸ் கரெக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஆன் பண்ணலாம், பட் டிஃபால்ட் ஆன்ல வைக்கிறது ரெக்கமெண்டட். அண்ட் வால்யூம் பட்டன் நீங்க ட்ரிகர் பண்றதுக்கு யூஸ் பண்ணணுமா, வீடியோ ஷூட் வந்து பண்றதுக்கு யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதில் ஆன் அண்ட் ஆஃப் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒயிட் பேலன்ஸ் ரெக்கார்ட் மிரர் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா வேணும்னா நீங்க ஆன் பண்ணலாம், இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். நேச்சுரல் வியூ இருக்கணும் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஷட்டர் மெஷர்மெண்ட் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பேஸ் பண்ணியா ஆர் ஸ்பீட் பேஸ் பண்ணியா அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஆடியோ சோர்ஸ் அதே மாதிரி நம்ம ஐஃபோனோட மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணணுமா இல்ல ப்ளூடூத்ல ஏதாவது நீங்க ஒயர்ல கனெக்ட் பண்ணாலும் சரி ஒயர்லெஸ்ல கனெக்ட் பண்ணனாலும் தேர்ட் பார்ட்டி மைக்ரோஃபோன்ஸ் வந்து யூஸ் பண்ணணுமா அப்படிங்கறதையும் நீங்க வந்து இதுல செட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஃப்ளோட் ஆடியோ அண்ட் லீனியர் பிசிஎம்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டா நம்ம AAC வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபார்மேட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆடியோ முதல் கொண்டு நீங்க ஸ்டீரியோல ஷூட் பண்ணணுமா இல்ல 4 சேனல்ஸ் யூஸ் பண்ணணுமா மோனோவா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்க இதுல வந்து கன்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் மேனுவல் கண்ட்ரோல்ஸ் நீங்க இதுல கன்ஃபிகர் பண்றதோட சேர்த்து ஒரு பெய்டு ப்ரொஃபஷனல் ஆப்ல நம்ம பண்ணக்கூடிய பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஆப்பான Blackmagic Camera ஆப்ல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட Blackmagic Cloud ஃபீச்சரும் பார்த்தீங்கன்னா இதுல இன்டெகிரேட் ஆகிருக்குங்க. அதனால நீங்க இன்கேஸ் மேக் கம்ப்யூட்டர்ல Blackmagic Cloud யூஸ் பண்றீங்க, பே பண்ணி அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் வீடியோ ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் பயன்படுத்தும் போது நீங்க ஷூட் பண்ற வீடியோவோட ப்ராக்சி ஆர் என்டையர் வீடியோ ஃபுட்டேஜ் ஈஸியா சீம்லெஸ்ஸா நீங்க சிங்க் பண்ணி DaVinci Resolve பயன்படுத்துறீங்க அப்படின்னாலும் சரி எடிட்டிங்க்கு வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். பாஸ் கேம் ஃபீச்சர் இதுல அவைலபிளா இல்லைங்க. அதை ஸ்டில் நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப் வழியா தான் பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபீச்சரையும் ஃபியூச்சர்ல கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா அதுக்குண்டான ஒரு சின்ன ஃபீட்பேக்கையும் வந்து Blackmagicக்கு கண்டிப்பா நான் சென்ட் பண்ண தான் போறேன். ஸோ வந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். Instagram Reels மாதிரி ஷூட் பண்ணும் போதெல்லாம் இந்த பாஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஃபுட்டேஜுக்கு நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு ஆப்லேயே முடிஞ்சிச்சு அப்படின்னா இன்னும் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த Blackmagic Camera ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே ஷேர் பண்ணிக்கோங்க. கேள்விகள் எது இருந்தாலும் நம்மளோட Facebook குரூப் அல்லது ask@irobinpro.com பயன்படுத்துங்க. அண்ட் ரீசெண்டாக நம்ம லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய irobinpro.in வெப்சைட்ல சில வால்பேப்பர் பேக்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் கிரியேட்டர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதையும் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த எபிசோட்ல ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.